அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மாமிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லோருமே நல்லாயிருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இப்போ தான் ரெசிபிஸ் போடுறேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கேப் வந்துடுச்சு. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டின்னர் ரெசிபி எல்லாமே தான் செய்ய போகிறேன். என்னோடய பையனோட பிறந்த நாளுக்கு நம்ம எதுவுமே செய்யலை, ஸோ அவருக்காக பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வீட்டிலே ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்ய போகிறேன். இப்போ வாங்க என்னெல்லாம் செய்கிறேன்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னாக்கா சாட்டர்டே தான் செய்ய போகிறேன். ஸோ ஃப்ரைடே நைட்டே கொஞ்சம் வந்து வேலையெல்லாம் எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன். கேக்கெலாம் கொஞ்சம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் கேக் தான் செய்கிறேன். இந்த கேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் செய்கிறேன். ஸோ ஃபுல்லாக எல்லாமே நான் வீடியோ எடுக்கலை, கொஞ்சமாக தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறையா கேக்கு ரெசிபிஸ்லாம் போட்டிருப்பேன். ஸோ எனக்கு வந்து டைம் இல்லாததுனால கொஞ்சம் லைட்டாக தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கனாக்கா கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. கேக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டவா சிக்கனுக்கு வந்து மசாலா போட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வைக்க போகிறேன். அரை ஸ்பூன் ஒயிட் பெப்பர், கால் டீஸ்பூன் பிளாக் பெப்பர், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூள், சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் தயிர், ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமு, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது எடுத்து வச்சிட போகிறேன். இந்த மசாலா எல்லாம் போட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கனில் நல்லா உப்பு உரப்பு அதெல்லாம் நல்லா இறங்கி ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து மறுநாள் தான் செய்ய போகிறேன், அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வெஜிடபிள் ஃப்ரூட் சாலட் செய்யறதுக்காக நான் மக்ரோனி வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நான் பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். என்னோடய பசங்களுக்கு இந்த சாலடில் பார்த்திங்கனாக்கா மக்ரோனி வந்து ரொம்பவே பிடிக்கும், ஸோ அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். இதை பாயில் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஆயில் லெட்டஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கேரட்டு, ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். இதை வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டைக்கோஸ் மாதிரி தான் இருக்கும், இது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாலடுக்கு போடும்போது. ஸோ இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சாலடில் பார்த்தீங்கன்னாக்கா குக்கும்பர், கேப்சிகம் இதெல்லாம் சேர்க்கலாம், நமக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம். பட் எங்களுக்கு வந்து அதெல்லாம் பிடிக்காது, அதனால் பசங்களுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும்தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கேரட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லெபனை தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா குப்புஸ்லலாம் வச்சு சாப்பிடுவாங்க, இது வந்து இந்த சாலடுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து நான் ஒரு அரை கப் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். மைனஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ் மில்க் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக பார்த்திங்கனாக்கா மில்க் மேட் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து கெச்சப் சேர்த்துக்கலாம், அரை ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்து இது எல்லாமே நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மக்ரோனியை சேர்த்துக்கலாம். அப்புறம் வெஜிடபிளும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான ஒரு சாலட் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாலட் பார்த்திங்கன்னா பீஸா ஹட்லலாம் இருக்கும், அதே டேஸ்ட்லேயே இருக்கும். ஷல்லா நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இந்தியாவில் வந்து பட் நம்ம செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இங்கே துபாயில் இருக்கிறவங்க கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். இப்போ இதை அப்படியே நான் கவர் பண்ணி நான் எடுத்து வச்சிட போகிறேன். சிக்கன் பன்னு செய்கிறதுக்காக நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் பெப்பரிக்காய் பவுடர், முக்கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா கால் டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், தயிர் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு இதையும் நான் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். இப்போ மறுநாள் பார்த்திங்கன்னா நான் நைட்டில் இதெல்லாம் செய்யலை, நான் வந்து லஞ்சுக்கு தான் இதெல்லாமே பண்ணியிருக்கேன். ஏன்னா நைட்டில் இவ்வளோ ஹெவியாக சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லஞ்சுக்கு தான் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இருந்தால் நைட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஏந்திரிச்சு வந்த உடனே பார்த்திங்கன்னா பீஸாவுக்கு தான் டோர் ரெடி பண்ணி வைக்கிறேன். என் பையனுக்கு வந்து பெப்பரோனி பீஸானா ரொம்ப பிடிக்கும், ஸோ அவருக்காக டோர் ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னாக்கா நான் வந்து இப்போ கராச்சி மட்டன் கடாய் தான் செய்ய போகிறேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் வந்து 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுக்க போகிறேன்.
இந்த கராச்சி மட்டன் கடாய் பார்த்திங்கனாக்கா மட்டன் வேக வைக்கணும்னு தேவையில்லை, நம்ம வந்து அதுலேயே வேக வைக்கலாம். பட் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் குக்கரில் வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த கராச்சி கடாய்க்கு பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் தக்காளி மட்டும்தான். அதுக்கு நான் 6 தக்காளி எடுத்திருக்கேன். எடுத்து பெரிய பெரிய பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா மட்டன் வந்து விசில் வந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதிலே நான் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். சிக்கன் பன்னுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது வேகட்டும். இந்த சைடு பார்த்திங்கனாக்கா வந்து ஷீர்குருமா கொஞ்சமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷீர்குருமா தான் வைக்கிறேன். பால் ரெடி ஆகிட்டு இருக்குது. அதில் பார்த்திங்கனாக்கா சேமியா சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கனாக்கா மட்டன் வெந்ததுனால அந்த தண்ணிலாம் ஊற்றி அடுப்பு எல்லாமே ரொம்ப வீணாக போயிடுச்சு. நம்ம அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்படியே விட்டாச்சுனாக்கா ரொம்ப ஒரு மாதிரி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த கடாய்க்கு பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சம் நிறையா ஊற்றணும். நான் வந்து ஒரு 1/2 கப் கிட்ட ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். இந்த மட்டனோட தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிட வேணாம், நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ எல்லா மட்டனும் சேர்த்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக மட்டன் தண்ணியும் ஊற்றியிருக்கேன். ஊற்றி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கனாக்கா தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. எதனால் நம்ம பெருசு பெருசாக தக்காளி போட்டோம் அப்படின்னா அதோட தோலை நம்ம வந்து எடுத்துடணும், இல்லைனா தோல் வந்து திப்பி திப்பியாக இருக்கும். ஸோ நல்லா இருக்காது. தோலை எடுத்ததுக்கப்புறம் இந்த தக்காளியை வந்து நல்லா மசிச்சு விடுங்க. இந்த கடாய்க்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் எதுவுமே சேர்க்க மாட்டோம், வெறும் தக்காளி மட்டும்தான். ஸோ தக்காளி வந்து நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நமக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். என்னோடய பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மட்டனை விட வெறும் கிரேவி தான் எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ தோல் எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் தக்காளியை நல்லா மசிச்சு விட்டாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணி இது நல்லா வேகட்டும். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் மல்லி, ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம எல்லாமே க்ரஷ் பண்ணி தான் எடுக்கணும், அரைக்கக்கூடாது. குறைக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குறைக்குறன்னு போட்டால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மட்டனை ஓப்பன் பண்ணி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணலாம். அதுக்கு 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நான் அப்படியே க்ளோஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் நான் தயிர் எடுக்கிறேன். தயிர் எடுத்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடாயில் வந்து நம்ம மசாலா சேர்க்கலாம். நம்ம வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்க மல்லியை சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், இதெல்லாமே பவுடராக போட்டுடக்கூடாது. இது போல் க்ரஷ் பண்ணி தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம ஜீரகத்தூள், மிளகுத்தூளெல்லாம் போட்டோம்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மட்டன் கடாயோ இல்லை சிக்கன் கடாயெலாம் பார்த்திங்கனாக்கா இரும்பு கடாயில் செஞ்சால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் பார்த்திங்கன்னா இரும்பு கடாயில் தான் செஞ்சுருக்கேன். ஸோ இதை சொல்ல மறந்துட்டேன் நான் உங்ககிட்ட. நான்ஸ்டிக்கில் பண்ணுறத விட இரும்பு கடாயில் தான் பண்ணணும். இப்போ சிம்மிலே வச்சதுனால மேலே எவ்வளோ ஆயில் வந்திருக்கு பாருங்கள். நான் இந்த டைப்பில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் தான் ஊற்றுறேன். ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்ற வேணாம் இந்த கடாய்க்கு, பட் நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சமாக நான் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிருக்கேன். இந்த கடாய் பார்த்திங்கன்னா ரைஸு, ரொட்டி, நான் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு டைம் நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, லாஸ்ட்டாக மல்லித்தடையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான ஒரு கராச்சி கடாய் ரெடி ஆகிடுச்சு. இதை இன்ஷால்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரிச்சாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த கடாய் பார்த்திங்கன்னா மட்டனில் தான் செய்யணும்னு இல்லை, சிக்கன்லேயும் செய்யலாம். சிக்கன்லேயும் செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும், பட் மட்டன் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஷீர்குருமாக்கு வந்து நான் வந்து தாளித்து தான் வந்து நட்ஸ் எல்லாம் போட போகிறேன். இப்போது சிக்கன் பன்னு செய்கிறதுக்காக நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க சிக்கனை வந்து ஒரு பேனில் போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்றிடக்கூடாது. தண்ணி இல்லாத இந்த சிக்கனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன சின்ன பீஸாக, அதையும் நான் அதில் சேர்த்துக்க போகிறேன்.
ஒரு கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு டை நல்லா வந்து கலந்து விடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பன்னுக்கு பார்த்திங்கனாக்கா சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சைடு இருக்கட்டும். பன்னு பார்த்திங்கன்னா நான் ரெடிமேடாக நான் வாங்கிட்டேன், வீட்டில் செய்கிறதுக்கெலாம் டைம் இல்லை. அதுக்கு ஒரு கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த நீட்டு பன்னு தான் வாங்கியிருக்கேன். இந்த பன்னு ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம இதில் செய்யும்போது. ஸோ இதை பார்த்திங்கன்னா ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பன்னை வந்து நான் அந்த கிளாஸ் பவுலில் வச்சுருக்கேன், கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக நான் வந்து கெச்சப் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணால் மைனஸ் கூட சேர்த்துக்கலாம், பட் நான் வந்து இன்றைக்கி வெறும் கெச்சப் மட்டும்தான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வந்து அந்த சிக்கன் ஸ்டஃபிங்கை வந்து அது மேலே வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே கட் பண்ணி விட போகிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக சீஸ் தான் போடுறேன். சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், பட் வேணுன்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைண்டாக்கா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பன்னும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நான் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ ரொம்பவே டேஸ்டியான டவா சிக்கன் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சிக்கனை பார்த்திங்கன்னா நிறைய ஆயிலெலாம் நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது, லைட்டாக ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த டவா சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பீஸாக தான் போட்டு செய்வாங்க, பட் நான் தான் வந்து சின்ன பீஸாக போடுறேன். பெருசாக போட்டால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ பார்த்திங்கனாக்கா வந்து சிக்கன் எல்லாமே ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு சார்கோல் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த டவா சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் நான் தயிர் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் பெப்பரிக்காய் பவுடர், காஷ்மீரி சில்லி வந்து அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை எல்லாத்தையும் ஒரு தோசைக்கல்லில் தான் வைக்க போகிறேன். இது போல் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தயிர் அது மேலே ஊற்றி விடுங்க. ரெண்டு பீஸ் லெமன் வந்து தோலோடு கட் பண்ணி அது மேலே சேர்த்துக்கலாம். அப்போ வந்து அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பி விட்டுடலாம் அந்த சிக்கனை. அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற நம்ம அந்த தயிரையும் இது மேலே ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டு இந்த தயிர் எல்லாமே நல்லா ட்ரை ஆகணும், அந்தளவுக்கு அந்த பேன்லேயே இருக்கணும். இந்த டவா சிக்கன் பார்த்திங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும்னே சொல்லலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ ரொம்பவே சூப்பரான டவா சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து பீஸா செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பீஸா தான் செய்ய போகிறேன். பட் இது என்னாச்சு அப்படின்னு சொன்னாக்கா, வந்து பீஸா செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கை ஸ்லீப் ஆகி கீழே விழுந்துருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஷேப் எல்லாமே வந்து கீழே விழுந்ததுனால என்னால் கரெக்டாக காமிக்க முடியல. ஸோ இந்த பீஸா பார்த்திங்கன்னா என்னோடய பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும், அவனுக்காக செஞ்சது கடைசியாக அந்த மாதிரி ஆகிடுச்சு. ரொம்பவே மனசும் கஷ்டமாக ஆகிடுச்சு. இப்போது எல்லா டிஷ்ஷுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கராச்சி மட்டன் கடாயை வந்து எடுத்து பவுலில் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷீர் குருமாவும் வந்து பவுலில் ஊற்றுறோம். இதில் வந்து நம்ம வந்து குலோப் ஜாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் குலோப் ஜாமும் செஞ்சேன், பட் அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ கார்லிக் ப்ரெட்டும் ரெடி ஆகிடுச்சு. கார்லிக் ப்ரெட் பார்த்திங்கன்னா பீஸா டோலியே கொஞ்சமாக அது இருந்துச்சு. ஸோ அதை வந்து கார்லிக் ப்ரெட்டாக செஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் டவா சிக்கன், கொஞ்சமாக ரைஸும் பண்ணியிருந்தோம். ஏன்னா நமக்கு ரைஸ் இல்லைண்டா சரி வராது. இப்போ எங்கள் கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹரிபரியாக இருக்குது. இது எல்லாம் அதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ எல்லாத்தையுமே வந்து டேபிளில் எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கேக்கு, டவா சிக்கன், சாலட், ஷீர் குருமா, கராச் மட்டன் கடாய், குலோப் ஜாம், கார்லிக் ப்ரெட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் பன்னு, பீஸா, புலாவ், இதெல்லாம் தான் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஜூஸும் போட்டு வச்சுருந்தேன், பட் அதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து டைம் இல்லை. ஸோ எங்களோட டின்னர் அண்டு லஞ்ச் இப்படி தான் போச்சு. அல்ஹம்துலில்லா, என் பிள்ளைக்காக எல்லாருமே வந்து துவா செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.